बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं अरोगता अजाट्यं वाक्पटुत्वं च हनुमत् स्मरणात् भवे श्री गुरुभ्यो नमः अनेवरुक्कुम नमस्कारम इन्रु सनिक्किळमै आवणि मूलम मूल नक्षत्रम आंजनेयरिन अवतार नक्षत्रम सनिक्किळमैयुम मूल नक्षत्रमुम सेरुम नाळ अपूर्वमानदु मत्रुम अतिशक्ति वाय्ंद नाळाग करुदप्पडुगिरदु अदनाल इन्रैय आवणि मूल दिनत्तिल अनुमनै वळिपट्टु आसि पेरुवोम आवणि मूलत्तिल अपूर्वमान மந்திரங்களை இறை துதிகளை பாடல்களை பல முறை அதாவது 108 1008 100000 முறை என உரு ஏற்றுவதற்கான உத்தம திருநாள் அதிசக்தி கொடுக்கும் அரிய நாள் அப்படினு சொல்லப்படுறது ஹனுமானுக்கு உரிய ஆவணி மூல திருநாளில் பல்லாயிரம் முறை எந்த மந்திரத்தையும் ஓதுதல் மிக விசேஷமானது நற்பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த நாளை 60 நாழிகையும் 24 நேரமும் முடிந்த அளவு நன்கு பயன்படுத்திக்கொள்ளவும் அப்படினு சொல்லப்பட்டிருக்க நாம் இந்த நன்னாளில் ஆஞ்சனேயரை பிரார்த்தித்து சக்தி வாய்ந்த ஸ்ரீ ஜெயபஞ்சகம் பார்க்கலாம் ராமநாமம் எங்கு ஒலித்தாலும் ஆஞ்சனேயர் அங்கே பிரசன்னமாவார் என்பது ஐதீகம் ஆகவே சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும் போது அருகில் ஒரு ஆசனத்தை ஒரு பலகையை போட்டு வைக்கிறோம் ஆஞ்சனேயர் நேரில் வந்து அடியார்களில் அடியாராக பக்தருள் பக்தராய் அமர்ந்து உபன்யாசத்தை பேரானந்தத்துடன் ரச அனைவருக்கும் சகல சந்தோஷங்களையும் சுபிக்ஷங்களையும் வாரி வழங்கி பேரருள் புரிகிறார் அதனாலேயே துளசிதாசர் ராமாயண பிரவச்சனம் தொடங்கும் முன்னர் பக்தர்களை பிரதட்சிணமாக வருவாராம் அந்த பக்தர்களோடு பக்தராக மாருதியும் எழுந்தருளியிருப்பார் என்பது அவருக்கு தெரியும் கற்பின் கனலியான சீதையை அக்னியில் இரண்டு முறை இறங்கியவள் ஆபத்தில் சிக்கும் உயிர்களை காப்பாற்றுபவன் ஆச்சாரியன் என்ற குரு ஒரு நல்ல குரு இறைவனை அடையும் வழியை சொல்லி தந்து விடுவார் சீதையாகிய ஜீவாத்மாவை ராமனாகிய பரமாத்மாவிடம் சேர்க்கும் திவ்ய பணியை செய்ய ஆஞ்சநேயர் கிளம்புகிறார் இலங்கை நோக்கி அதனால்தான் ஸ்ரீராமனின் அருளை பெற ஆஞ்சநேயரை வணங்கினாலே போதும் ஸ்ரீராமஜெயம் என்று சொன்னாலே போதும் அவர் அங்கே வந்து நின்று விடுவார் பிரசன்னமாகி விடுவார் என்பது உறுதி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சுந்தரகாண்டத்தில் அதிசக்தி வாய்ந்ததாக 5 ஸ்லோகங்கள் காரிய சித்திக்காகவே உள்ளது ஹனுமன் கடலை தாண்டி முன்பு சொன்ன ஸ்லோகத்துக்கு ஜெயபஞ்சகம் என்று பெயர் இதை சொல்லி வந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் திருமணம் உடனே கைகூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது 42 சர்க்கத்தில் உள்ள 33 ஸ்லோகம் முதல் 37 வரை உள்ள ஸ்லோகம் ஜெயபஞ்சகம் அப்படின்னு சொல்லப்படுறது பலவிதமான இன்னல்கள் துக்கங்கள் என்று வரும்போது ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு வைத்தால் படிப்படியாக தீரும் என்பது நம்பிக்கை அவருக்கு செய்பவைகளில் சில வடமாலை சாத்துதல் செந்தூர் காப்பு அணிவித்தல் வெண்ணை காப்பு சாத்துதல் ராம் ராம் என்று மாலை எழுதி சாத்துதல் இதன் தாத்பரியம் என்ன என்பதை நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் பிறகு ஜெயபஞ்சகம் பார்க்கலாம் முதலில் வடமாலை பற்றி பார்க்கலாம் ஹனுமானுடைய தாய் அஞ்சனா தேவி தன் மகன் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உளுந்து வடை செய்து கொடுத்ததாக ஐதீகம் உளுந்து எலும்புகளுக்கு நல்ல போஷாக்கு தரக்கூடியது அதனால் ஹனுமனுக்கு வேண்டிக் கொண்டு வடமாலை சாத்தி அதை குழந்தைகளுக்கு கொடுக்க குழந்தைகள் நல்ல பலசாலியாக இருப்பர் அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்தது வெற்றிலை மாலை சீதையை தேடி தேடி பல இடங்களில் காணாது பின் அசோகவனத்தில் சீதாதேவியை சந்தித்தார் ஹனுமன் அப்போது சீதை அவருக்கு வெற்றிலை கொடி அணிவித்து என்றும் சிரஞ்சீவியாய் இருக்க வாழ்த்தினாள் அதனால் வெற்றிலை மாலை சாற்ற வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த வெற்றிலை வயிறு சம்பந்தமான எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடியது சிறு குழந்தைகளுக்கு வெற்றிலை சுரசம் கொடுப்பது வயிறு உபாதை இல்லாமல் வாயு தொல்லை இல்லாமல் கொடுப்பது வழக்கம் அடுத்தது வெண்ணெய் சாத்துதல் ராம ராவண யுத்தம் நடக்கிற போது ராமரையும் லக்ஷ்மணரையும் தனது தோளில் சுமந்து கொண்டு சென்றார் ஹனுமன் அப்போது ராவணன் சரமாரியாய் அம்பு தொடுக்க சக்தி மிக்க அம்பால் அவர் தாக்கப்பட்டார் அந்த காயத்திற்கு மருந்தாகவே தனது உடம்பெல்லாம் வெண்ணெய் பூசிக்கொண்டாராம் வெண்ணெய் சீக்கிரம் உருகும் தன்மையுடையது அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்பாகவே நாம் நினைத்த காரியம் நடந்துவிடும் நினைத்த காரியத்தில் ஜெயம் என்பது நம்பிக்கை அதனாலேயே வெண்ணெய் சார்த்தும் பழக்கம் உள்ளது அடுத்தது சிந்தூர காப்பு பற்றி பார்க்கலாம் சீதையை அசோகவனத்தில் கண்ட ஹனுமாரிடம் சீதை கேட்கிறாள் என் அவர் நலமா என்று அதற்கு ஹனுமானோ எப்போதும் உங்களைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் உங்களது அவர் என்றதும் மகிழ்ச்சி தாங்காமல் சீதை தரையிலிருந்து செம்மெண்ணை எடுத்து நெற்றியில் வைத்துக் கொண்டாளாம் அதை பார்த்த ஹனுமனுக்கு மிக சந்தோஷம் தாங்க முடியவில்லை தானும் தனது உடம்பு முழுவதும் செம்மண் பூசிக்கொண்டாராம் இதனால் சிந்தூரம் வைத்துக் கொள்வது சுபிக்ஷத்தை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டது ராம் ராம் என்று மாலையாக அணிவித்தல் அது பற்றி
என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஹனுமன் தனது இதயத்திலேயே ராமனை வைத்திருக்கிறார். நம்ம சில படங்கள்ல பார்த்திருப்போம், அவர் தனது இதயத்தை கிழித்து ராமனை காட்டுவது போல நம்ம பார்த்திருக்கிறோம். ராமபிரான் பக்தர்களது குறை தீர்த்து அவர்களது இதயத்தில் இடம் பிடித்து எல்லா க்ஷேமங்களையும் அள்ளி வழங்குகிறார், துன்பத்தை போக்குகிறார்னு ராமநாமத்திற்கு அவ்வளவு மகிமை. வாளில் பொட்டி வைப்பது அதற்காக. ஹனுமனின் சக்தி முழுவதும் அவரது வாளில் தான் அடங்கியுள்ளது. ராவணன் முன் தன் வாளையே சுருளாக்கி சிம்மாசனமாக்கி ராவணனுக்கு மேல் உயரமாக அமர்ந்தவர் அல்லவா அவர். இலங்கையை எரித்ததும் அந்த வாளில் வைத்த நெருப்பினால் தானே அவருக்கு சூடு தெரியாமல் இருந்தது. ஆனால் இலங்கையே எரிந்தது. ஆகையால் இந்த வாளில் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து ஒரு சுற்று முடிவதற்குள் நினைத்த காரியம் சித்தியாகிறது என்பது நம்பிக்கை. நம்ம ஜெயபஞ்சகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சுந்தரகாண்டத்தில் உள்ள இந்த ஜெயபஞ்சகம் ஸ்லோகத்தை படிப்பதால் அனைவருக்கும் தைரியம், வலிமை, தன்னம்பிக்கை, உறுதி மற்றும் அதிர்ஷ்டத்தையும் தரவல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 ஸ்லோகங்கள் ஒருவரை எல்லா விதமான இன்னல்களிலிருந்தும் விடுவிக்கிறது. வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதியை தருகிறது. இதை தொடர்ந்து ஜபிப்பதன் மூலம் ஒருவரது கடன், பயம், நோய், மனவேதனை மற்றும் அனைத்து விதமான எப்பேற்பட்ட ஆபத்துகளிலிருந்தும் அவர் விடுபடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. விவாக நிச்சயதார்த்தத்தின் போது மற்றும் தீராத கடன் தொந்தரவினால் அவதிப்படுபவர்கள் இதை உச்சரித்து வர அவர்களுக்கு சிறந்த தீர்வு விரைவிலேயே கிடைக்கும்னு சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் இதை பரிந்துரை செய்திருக்கிறார். இதை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் ஆபத்து காலங்களில் வழக்குகளில் போராடி வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்று பலமுறை சொல்ல பன்மடங்கு பலன் அப்படின்றத நம்ம மேல பார்த்தோம். அதனால நாம இதை 3 முறை பாராயணம் செய்யலாம். தாங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறை பாராயணம் செய்து ஹனுமனின் ஆசியையும் பலனையும் பெறலாம். ஸ்ரீ ஜெய பஞ்சகம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஜயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஶ்ச மஹாபலஹ, ராஜா ஜயதி சுக்ரீவோ ராகவேணாபிபாலிதஹ. தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்ட கர்மணஹ, ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜஹ. நராவண சஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத், ஷிலாபிஸ்து பிரஹரதஹ பாதபைஷ்ச சஹஸ்ர. அர்த்தயித்வா புரீம் லங்காம் அபிவாத்ய ச மைதிலீம், சம்ருத்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரக்ஷசாம். தஸ்ய சன்னாத சப்தேன தே பவன் பயசங்கிதாஹ, ததிருஷுஷ்ச ஹனுமந்தம் சந்தியா மேகமிவோன்னதம். ஜயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஶ்ச மஹாபலஹ, ராஜா ஜயதி சுக்ரீவோ ராகவேணாபிபாலிதஹ. தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்ட கர்மணஹ, ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜஹ. நராவண சஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத், ஷிலாபிஸ்து பிரஹரதஹ பாதபைஷ்ச சஹஸ்ர. அர்த்தயித்வா புரீம் லங்காம் அபிவாத்ய ச மைதிலீம், சம்ருத்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரக்ஷசாம். தஸ்ய சன்னாத சப்தேன தே பவன் பயசங்கிதாஹ, ததிருஷுஷ்ச ஹனுமந்தம் சந்தியா மேகமிவோன்னதம். ஜயத்யதி பலோ ராமோ லக்ஷ்மணஶ்ச மஹாபலஹ, ராஜா ஜயதி சுக்ரீவோ ராகவேணாபிபாலிதஹ. தாசோஹம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்ட கர்மணஹ, ஹனுமான் சத்ரு சைன்யானாம் நிஹந்தா மாருதாத்மஜஹ. நராவண சஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத், ஷிலாபிஸ்து பிரஹரதஹ பாதபைஷ்ச சஹஸ்ர. அர்த்தயித்வா புரீம் லங்காம் அபிவாத்ய ச மைதிலீம், சம்ருத்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரக்ஷசாம். தஸ்ய சன்னாத சப்தேன தே பவன் பயசங்கிதாஹ, ததிருஷுஷ்ச ஹனுமந்தம் சந்தியா மேகமிவோன்னதம்.
धर्मात्मा सत्यसंदश्च रामो दाशरथिर्यदि पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैणं जहिरावणिं नमोस्तु रामाय स लक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोस्तु रुद्रेन्द्रयमाणिलेभ्यः नमोस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमताम्बरिष्टं वादात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि श्रीगुरुभ्यो नमः हरिः ओम். ஹனுமாருக்கு உரிய ஆவணி மூல திருநாளில் பல்லாயிரம் முறை எந்த மந்திரத்தையும் ஓதுதல் மிகவும் விசேஷமானது. அதனால் நாமும் வெற்றி தரும் இந்த ஸ்ரீ ஜெயபஞ்சகத்தை இந்த தினத்தில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.